ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹில்லி நம்ம நிற்கிற இடம் வந்து ஹில்லி ஏரியாஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஹில்லி ஏரியாஸாக இருக்குது. ஸோ ஹில்லி ஏரியாஸில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ சாதாரணமாக நார்மலான ரோட்டில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அது லெவலிங் ஈஸியாக எடுத்துலாம். ஆனால் அதுவே ஹில்லி ஏரியாஸ் எடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுக்கு சர்வேங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஹில்லி ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அங்கே சர்வே ஒர்க் எப்படிலாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பொதுவாக ஒரு சர்வேங் ஹில்லி ரோட்ஸில் ரோட் கன்சிடர் பண்ணணும்னா மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணுறது லெவலிங் சொல்லுவாங்க. லெவலிங்னா இப்போ ஒரு இடம் இருக்குன்னா, இப்போ அந்த படி திரும்பி பார்க்கலாம். இப்போ அந்த இடம் தெரியுதா, இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அந்த சுற்றி வர எல்லா அந்த ஊருமே கம்மியான லெவலிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் லெவலிங். இப்போ ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து கம்பேர் பண்ணும்போது இன்னொரு லெவல் இடம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது சர்வேயில் எலிவேஷன் சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமாக இந்த ஹில்லி ஏரியாஸை பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட். என்ன செய்வாங்கன்னா, இப்போ லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், இப்போ தியோடர் ரேட் இருக்குது, டம்பி லெவல் இருக்குது, அதெல்லாம் வச்சு லெவலிங் பார்ப்பாங்க. இப்போ நம்ம எங்கே ரோட் ஸ்டார்ட், இப்போ ரோடு ஒர்க் வந்து அடிவாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிவாரத்தில் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட லெவல் போக போக அது எவ்வளோ ரைஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அது இல்லாமல் எவ்வளோ கிரேடியன்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ரைஸு கிரேடியன்ட் அந்த ரிடியூஸ் லெவல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணால் தான் அந்த ரோடு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஸ்லோப்பாக இருக்கும், ரொம்ப சரிவாக இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்தால், இப்போ கேரளா ரோடு எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஸ்லோப்பாக இருக்காது. ஏன்னா ஸ்லோப் வந்தால் வெஹிக்கிள்ஸ் வந்து போக முடியாது, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கிராஜுவலாக அதோட ஸ்லோப் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ் டைப்ஸ்க்கு அதிகமாக ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா எஸ் டைப் ப்ரொவைட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ப்ரொவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வெஹிக்கிள்ஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எஸ் டைப்ஸாக கர்வ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைக்கப்படும். இதுதான் வந்து சர்வேங்க பொறுத்தோட மெயினான ஒரு டேமு. இதுமாரி தான் இந்த ஹில்லி ஏரியாஸில் சர்வேஸ் பண்ணும்போது, சர்வே பண்ணும்போது அந்த க்ரௌண்ட் லெவலில் வந்து ஹை லெவல் எது வரைக்கும் ரோடு போடுறோமோ அந்த குறிப்பிட்ட லெவல் எவ்வளோன்னு எடுத்துக்குவாங்க. அதை கிராஜுவலாக ஸ்லோப் வச்சு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வேவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.